பூஜை செய்தால்தான் வினையை வெல்ல முடியும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனா முட்டுப்பட்ட முனிவர். அப்ப மாணிக்கவாசகர் வேறு சிவகுருபாணி வேறு அல்ல. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாரும் மனிதர்கள் தான். உருகி தியானிக்க தியானிக்க தான் தெளிவான அறிவு பெற்று கடவுத்தன்மை அடைகிறார்கள். ஆகவே நாமும் ஆசான் மாணிக்கவாசகனை பூஜை செய்து அந்த பெருதற்கரிய இந்த பிறவியை மாவட்ட பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி வினையிலிருந்து வெல்ல வேண்டும். பூஜை செய்தாதான் வினை, முன் செய்த வினையை பற்றி தெரியும். வினை சூழ்ந்தால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்ய மூர்க்கத்தனம் இருக்கும். பாவி தான் என்ன செய்வான், மூர்க்கத்தனமாக பேசுவான். அவன்கிட்ட எவையாக பேசுவான், அவன் அவன் என்ன நினைக்கிறான்னா இப்படி மிரட்டி பேசினால் எல்லாம் நம்மளை கண்டு பயப்படுவான். மனசுல நினச்சிருப்பான், என்ன ரொம்ப துள்றாரு தம்பி, ரொம்ப துள்றாரு, பயந்தது போன்று நடிப்பான். இதை வர பயப்பட மாட்டான், அவனும் மனிதன் தானே. நீ வேக வேகமாக பேசுகிற, வேக வேகமாக பேசுனா எல்லாம் பயப்படுவான்னு நினச்சேன். நிச்சயம் ஏமாந்து விடாதே. இந்த இதெல்லாம் இந்த ஆசான ஆசிருந்தால் தான் உடறும். இப்போ அது மாதிரி ஒரு உணர்வுகள் அச்சுறுத்தி வைத்தால் நமக்கு நல்லது நினைப்பான். சினத்தை பொருளொன்று கொண்டவன் கேடு, சினத்தை பொருளொன்று கொண்டவன் கேடு. நிலை தலையந்தான் கை விளையாட்டுனான். நீ சினமே ஒரு பொருளாக கோபத்தை மூர்க்கத்தனா, இது பாவத்தின் சின்னம். கோபத்தை நம்ம கையில் வச்சுருக்குறோம், ஏவா முன் கோபக்காரையோ, கடுமையான ஆளியா அப்படின்னு சொன்னால் நீ என்ன நினைக்கிறேன், அவன் நினச்சிருப்பான் உன்னை, உனக்கு சரியான தேங்காய் நினச்சிருப்பான், நீ நினச்சிருப்ப நம்மளை மிரட்டி வச்சுருக்கோம். அச்ச இதுதாறு ஒரு பலகீனங்கள். திருவுருள் துணை இல்லாமல் இந்த புத்தி அது மாதிரி ஒரு கொனை கேட்டு நம்ம விட்டு நீங்காது. ஆக மூர்க்கத்தனை தீர்வதற்கும் ஆசான் மாணிக்கவாசன் ஆசி இருக்கணும், இனிமே பேசவும் ஆசி இருக்கணும். ஆக இதெல்லாம் திருவுருள் துணையால் தான் நம்ம அறிய முடியும்னு சொல்லி நாம் இனிமேலாவது பெரியவங்க ஆசி பெற்று. ஆனால் அதே சமயத்தில் அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கேன் நான், மாதத்து ரெண்டு பேர்த்து அன்னதானம் செய்யிருக்கேன். அது என்ன ஆகும், அன்னதானம் செய்யும்போது யாராவது பசியோடு இருப்பான், பசியாக இருப்பான், அவன் புண்ணியாவும் நல்லா இருக்குன்னு நினைப்பான். அந்த புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கே உனக்கு புண்ணியப்பட வர தினம் பூஜை செய்கிறான். வாகத்தி சுராந்தி நந்தி சார் சும்மா ஒரு நாலே மகான் நாலு மகான்னு சொன்னான் ராமலிங்க சாமியிலேயே மாணிக்க வாசகா தாய்மார் சாமியில் இவங்க சொன்னால் போதும். பூஜை செய்கிற என்ன ஆகும்னா எல்லா இந்த மூர்க்கத்தை நம்புற இந்த இனிமே நடந்து கொள்ள வேண்டும், இனிமே நடந்து கொள்ள வேணுங்கிற அறிவே ஆசான் மாணிக்க வாசன் கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் 60 ரூபாய் நடந்துக்கிட்டு பாகை உருவாக்கிக்குவான். இப்படி எல்லாம் நம்ம இப்படி பூஜை செய்தால் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அவரவர்கள் பெரித வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆசானே வகுத்து கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி ஞானிகள் நூலை பாராயணம் செய்யும் சொல்லியிருக்கிறார். அதை நாமும் படிப்போம், தினமும் படிக்கிறோம். தினமும் படித்தாதான் தெளிவான அறிவு வரும், சாந்தம் உண்டாகும், செல்வம் பெருகும், வறுமை தீரும், நோய் தீரும், மூர்க்கத்தனம் தீரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.